ஹே காய்ஸ், வெல்கம் டு மனசு வித் மஹி. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்னோடய வெயிட் லாஸ் என்னாச்சு, டயட் என்னாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. நான் டயட் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு அட்வைஸ் எடுத்துகிட்டு, டயட்டீஷியன் கிட்ட அட்வைஸ் எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அது வந்து வீடியோஸ் எடுக்கிறது இல்லை இப்போது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் வந்து வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் ரெஸ்டில் இருந்தேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி மினிட்ஸ் வித் மஹி, அண்ட் ஆடி மஹி, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம், அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்க்கு வந்து விண்டருங்கிறனால ஸ்கின் வந்து பயங்கர ட்ரை ஆகுது. அதுக்கு வந்து விண்டர் சீரம் ஒன்று நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மாமாஅர்த்தோடது. ஸோ அது வந்து நான் காமிக்கல, நாளைக்கு நான் அப்ளை பண்ணும்போது எடுக்கிறேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். குளிச்சிட்டேன், ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஷேடோ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கான். அவன் இந்த குளிருக்கு பயங்கரமாக தூங்குறான். இங்கே ஆதர்ஷ் பார்த்தீங்கன்னா சின்சியராக பயங்கரமாக பரபரப்பாக ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி இப்படி தான் உட்காந்து ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் 7:00 வரைக்கும் அவங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் போகும். நிறைய பேர் கேட்குறீங்க, ஆடி அண்ட் மகி சேனலில் ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க, வீடியோ போட மாட்டேங்கிறீங்கன்னு. இவங்க இவ்வளோ பிஸியாக இருக்கும் போது கண்டிப்பாக எங்களுக்கு டைம் கிடைக்காது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப முக்கியம் இல்லையா. யூடியூப்லேருந்து ரெவன்யூலாம் நமக்கு கிடையாது, இன்கம்லாம் ரொம்ப இந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் வர அளவுக்கு இன்கம் கிடையாது யூடியூப்பில். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி எப்போவுமே ஆஃபீஸ் தான். ஸோ அதனால் வந்து ஆதர்ஷ் வந்து பிரேக் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் கிடைக்கும் போது தான் நான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ அதனால் ஆடி அண்ட் மஹி சேனலில் அப்பப்போ தான் வீடியோ வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக ஷார்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு தான் இருப்போம். ஓகேவா, ஒரு ஹாய் சொல்லலாமே. என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான், தினை அரிசி கஞ்சி, மில்லட் ரைஸ்லாம் இருக்குல்ல அது. ஸோ அதில் வந்து நான 3 ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன், குதிரவாளி, அப்புறம் இது வந்து ஐயோ மறந்துட்டேன், ஸோ நிறைய வச்சுருக்கேன். ஸோ அதில் செஞ்ச கஞ்சி இதுதான் நான் இப்போ மார்னிங் எடுத்துக்க போகிறேன். ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் ஆதர்ஷ்க்கு வந்து டீ கேட்டாங்க. ஸோ நல்லா டீ வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். எப்படி சூடு பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ பெரிய கிளாஸில் இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு சின்ன கிளாஸில் ஊற்றிக்குவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் கஞ்சி சாப்பிட்டோம் அப்படின்னா, எனக்கு வெயிட் லாஸ்க்கு அது நல்லது, ஆதர்ஷ்க்குமே அது தான் நான் கொடுத்தேன். ஏன்னா நேற்று அவங்களுக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு நேற்று ஈவினிங்லேருந்து. ஸோ அதனால் அவங்களுக்கும் சேர்த்தே அந்த கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இந்த கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஓ ஷிட், செஞ்சிட்டுனா இதுதாங்க. ஒரு வேலையை செய்யும் போது வீடியோ எடுத்தோம் அப்படின்னா இந்த நிலைமை தான். எனக்கு வேற யாரும் இல்லை வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கு, நான் என்னங்க பண்ணுவேன், நானே தான் எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட கிம்பிளும் கிடையாது. சரி ஓகே, சொதப்பல் இருக்கிற டீயை கொஞ்சம் கொண்டு போய் கொடுப்போம். மீன்வாயில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்கும் போட்டிருக்கேன், துணி போட்டிருக்கேன், அதை துவைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ், லஞ்ச் சமைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் நிறைய ஹேர் கேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ எக்ஸ்டர்னல் கேர் விட இன்டர்னல் கேர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்டேக் வந்து என்னென்ன சாப்பிட்றோம் ஹேர் க்ரோத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் பயோட்டின் ரிச் ஃபுட்டெலாம் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துப்பேன். பயோட்டின் ஷேக் வந்து நான் குடிச்சிருக்கேன். பயோட்டின் ஷேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணனால தான் கொஞ்சமாவது ஹேர் வந்து என்னோடது கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ இன்டேக் வந்து ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா. அதில் இன்னொரு விஷயமும் நான் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி வைஸோட ஹேர் ஹெல்த் கம்மிஸ் தான் நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன். இந்த கம்மிஸ் பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் ஹேர் ஹெல்த் கம்மிஸ். ஸோ இந்த கம்மிஸ் நீங்கள் சாப்பிட்றது மூலயமா உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும். உங்கள் ஹேர் வந்து லாங் ஹெல்தியா நல்ல ஸ்ட்ராங்கா வளரும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயோட்டின் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹேர் கம்மிஸ்ல பயோட்டின் இருக்கு, அது மட்டும் இல்லாம ஜிங்க், விட்டமின் ஏ சி இ இருக்கு. இது எல்லாமே ஹேர் நியூட்ரியன்ஸ். இன்னுமே இந்த கம்மிஸ் எடுத்துக்கிறது மூலமா உங்களுக்கு ஹேர் ஃபால் குறையும், ஹேர் திக் ஆகும், ஹேர் க்ரோத்தும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நிறைய லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பயங்கர ஹேர் லாஸ் இருக்கும் போஸ்ட் பேட்டர்ன் டைம்ல. ஸோ அந்த ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும் நீங்க இந்த கம்மிஸ் எடுத்துக்கலாம். உங்க டயட்ல மிஸ் ஆகிற நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து இந்த கம்மிஸ்ல இருக்கு. ஸோ இந்த கம்மிஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் பேக் இருக்கும், உள்ள இப்படிதான் இருக்கும்.
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ராபெரி ஃபிளேவர், சூப்பர்பா இருக்கு டேஸ்ட்டுமே. இது 100% சுகர் ஃப்ரீ அண்ட் வீகன். இந்த கம்மிஸ் வந்து எல்லா டைப் ஆஃப் ஹேர் இருக்கவங்களும் கன்சியூம் பண்ணலாம். 100% சேஃப் அண்ட் நோ சைட் எஃபெக்ட். இந்த ஹேர் கம்மிஸ் வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு சாப்பிட்டுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம், இல்ல லஞ்சுக்கு அப்புறம் இல்ல டின்னருக்கு அப்புறம் சாப்பிடலாம். ஆல்சோ இது வந்து ஒரு 2 to 3 months வரைக்கும் சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரியும். பாடி வைஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஹெல்த் கிளினிக் ஃபார் விமன். அவங்களோட டேக்லைனே வெல்னஸ் மேட் ஈஸி. ஸோ இவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு, ஸ்கின்க்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டிமேட் கேர்க்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாடி வைஸ்ல ஃப்ரீ அண்ட் கான்ஃபிடென்ஷியல் ஆன்லைன் டாக்டர் கன்சல்ட்டிங்கும் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல பாடி வைஸோட லிங்க் இருக்கு, அதுல ஸ்பெஷல் கோடும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நிறைய லேப்டாப்ல உட்காந்து எடிட் பண்றேன், அப்புறம் குக்கிங்கு வந்து என்ன செய்யலாம் என்ன சமைக்கலாம் அப்படிங்கறது யோசிக்கிறது, அண்ட் கண்டென்ட் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறது. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு நிறைய முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேல்ப்லாம் எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் ரீசென்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹேர் கேர் பண்ண ஆரம்பிச்சனால என் முடி கொஞ்சம் ஹெல்த்தியா மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் நைட்டு தான் எண்ணெய் வைப்பேன் தலைக்கு நைட் எண்ணெய் வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் குளிச்சிருவேன், ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுவேன். ஸோ நிறைய பேர் வந்து எண்ணெய் வச்சுட்டு 2 hoursலேயே வாஷ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லை. எனக்கு நைட் ஃபுல்லா நல்ல தலையில எண்ணெய் வச்சு ஊற வச்சாதான் அது எனக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஷாம்பு வந்து டைரக்டா அப்ளை பண்ணாம, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டைரக்டா அப்ளை பண்ணாம டைலூட் பண்ணிட்டு தண்ணியில டைலூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணி வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேர் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணும் போது ரூட்ஸ்ல வந்து அப்ளை பண்ணணும். அதுவும் ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். வார்மா இருக்கும் போது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக் ஒயிட் வந்து யூஸ் பண்ணுவேன் ஹேர்க்கு. எல்லோவும் சேர்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பட் எல்லோ எனக்கு பிடிக்காது, நான் எக் ஒயிட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் கோகோனட் ஆயிலில் கறி லீவ்ஸ் அண்ட் வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சு அதை வந்து நம்ம ஆயிலாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அதுவுமே நல்லா ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும். என்னோட ஹேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆடி மகி சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஹேர் கட் பண்ணதுலேருந்தே நான் வந்து இந்த ஹேர் கேர் டிப்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க ஸ்பிளிட் எண்ட்ஸ் இருக்கும்போது ஹேர் கேர் வந்து பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு யூஸும் கிடையாது. சோ ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்க ஹேர் க்ரோத்தை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணலாம். 2 வாரம் முன்னாடி கீரை வாங்கிட்டு வர சொன்னா 2 வாரத்துக்கு அப்புறம் முந்தானத்தை காயெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேணாம், வெஜிடபிள்ஸ் இல்லாதனால போய் கீரை வாங்கிடுவான்னு சொன்னேன். 2 வாரத்துக்கு அப்புறம் ஞாபகம் வந்து காயெல்லாம் வாங்கி வச்சாச்சிருப்போம். நான் எல்லா காயையும் சமைச்சு குடிக்கணுமே சேர்த்து யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு படுத்திருந்தேன். அடுத்த நாள் சமைக்கிறது சரி இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் பிளான் பண்ணிருக்கேன். காலையில எழுந்திரிச்சு வந்து பார்த்தா கீரைய ஃப்ரெஷ்ஷா வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். நான் தான் எதுக்கு இப்ப கீரை வாங்கினேன் அப்படின்னு, நீ தான் கீரை சமைக்கவே இல்லைன்னு கேட்டியே, நான் கேட்டது 2 வாரம் முன்னாடிடா அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ரகலை நடந்துச்சு காலையில. ஸோ இப்படிதான் ஆதர்ஷ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த கீரையை வெட்டுறது யாரு, இப்ப அந்த இந்த வீடியோவை எடுத்து கொடுக்கறதே ஆதர்ஷ் தான். ஸோ இப்போ கீரை குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். கீரை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா வெட்டி வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன், அண்டு பருப்பு வாஷ் பண்ணி சேர்த்துட்டேன், துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 glass தான் சேர்த்துருக்கேன், ரொம்பலாம் கிடையாது. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அப்புறம் 1 தக்காளி, அப்புறம் வந்து பூண்டு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், அப்புறம் மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, அப்புறம் உப்பு, இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அடுத்து சீரகம் சேர்க்கணும், அதுவும் நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்குள்ளே வீடியோ ஆன் பண்ணிட்டேன். சீரகம் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 glass அளவுக்கு 2 இல்லை 3 glass தண்ணி வச்சு நான் வந்து இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ கீரை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் வந்து இந்த சேனக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறேன், வறுவல் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சேனக்கிழங்கு வேக வைக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன், புளி சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். புளி எதுக்கு சேர்த்துருக்கேங்கிறது நிறைய ஹோம் மேக்கர்ஸ்க்கு தெரியும், ஏன்னா அது சேனக்கிழங்கு வந்து நாக்கில் வந்து அந்த இச்சிங் அந்த அரிப்பு மாதிரி வரும்ல, கொஞ்சம் காரமாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், சாப்பிடும் போது வந்து எரியும். ஸோ அதுக்கு அதை வந்து இது பண்ணுறதுக்காக கம்மி பண்ணுறதுக்காக புளி சேர்க்குறோம். அது உங்களுக்கே தெரியும், எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஸோ கீரை வந்து 4 விசில் விட்டு எடுத்தாச்சு, வெந்துருச்சு நல்லா. ஸோ இதில் வந்து இந்த கீரை தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அது வந்து
டம்ளரில் தனியாக வச்சுருக்கேன். இது வந்து பெப்பர் போட்டு சூப் மாதிரி குடிக்கலாம், கீரை சூப் மாதிரி. ஸோ அதனால் இது ஆதர்ஷ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆதர்ஷ்க்கு தான் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்காங்க, கோல்டாக இருக்காங்க. ஸோ அதனால் பெப்பர் போட்டு அவங்க குடிக்க போகிறாங்க. இதை வந்து இந்த பருப்பு மத்து வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு தாளிச்சு விட்ருவேன், அவ்வளோதான் கீரை குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மத்து அடி வாங்கியிருக்கேன்னு பார்ப்பீங்க, அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான்லாம் யாரையும் அடிக்க மாட்டேங்க. ஓ ஷிட், கடுகு அண்டு ஒரே ஒரு வரமிளகாய் அது போட்டு தாளிச்சு விட்டேன், அவ்வளோதான் கீரை குழம்பு ரெடி. ஸோ சேனக்கிழங்கு வறுவல் சொன்னேன் இல்லையா, அது வறுத்துட்டு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன், மிளகா பொடி, உப்பு, மல்லிப்பொடி எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் வரைக்குமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்கு வேக வச்சுருந்தோம் இல்லையா புளி போட்டு, ஸோ அதை வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது வந்து ஒரு 5 to 10 minutes விட்டோன்னா நல்லா அப்படியே கிறிஸ்பியாக மாறிடும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ கைஸ், இதுதான் வந்து என்னோடய லஞ்சு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீரை குழம்பு ரெடி அண்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி அண்ட் ரைஸ் ரெடி. ரைஸ் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் வந்து என்னோடய லஞ்ச் இன்னைக்கு. ஒருத்தன் என் பேசவே விட மாட்டான், சாப்பிடவும் விட மாட்டான் இங்கே உட்காந்து. இது வரைக்கும் டிவி பார்த்துட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு, இப்படி தான் கத்துறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவனே தான். இவனை பற்றி கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒரு லெட்டரில் ஒரு தனியாக ஒரு இதே எடுக்கலாம். இங்கே வாடா, இங்கே என்னடா பண்ண ஷேடோ, இங்கே பாருங்க கேமராலாம் அடித்து தட்டி விட்டு. டேய், இந்த வர இருங்க, இவனை பார்த்துட்டு இந்தா இங்கே வரும் கையை கடிக்கிறது. இதுதான் வேலை இவனுக்கு, கையை பிடிச்சி கட்டி கட்டின்னு கடித்து விளாடணும். காய்ஸ், இப்போ டின்னருக்கு வந்து நாங்கள் வெளியில் வந்திருக்கோம். கலக்கி சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது, ஆதர்ஷ் தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. சரி, ரெண்டு பேருமே கலக்கி சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்திருக்கோம். அண்ட் இப்போ கலக்கி சாப்பிட போகிறோம், அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களெல்லாம் பார்க்க வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். எஸ் எஸ், வெறுப்பேற்றோம் எல்லாரையும் வெறுப்பேற்றோம். நான் வந்து ஒரே ஒரு பரோட்டா சாப்பிட்றேன், ஒரு கலக்கி சாப்பிட்றேன். சுட சுட நம்ம ஃபேவரட் கலக்கி வந்துருச்சு. இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டோம் அண்ட் மார்னிங் வந்து ஆதர்ஷ் வந்து ஷட்டில் விளையாட போயிடுவாங்க இங்கேருந்து. ஸோ அப்படியே வந்து வீட்டில் என்னை கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. அண்ட் இதோட இந்த விளாக் முடிஞ்சது, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காம பாடிஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோடும் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ், பாய், பீஸ்.